வணக்கம் போன வீடியோல வந்து நம்ம பார்த்த பைனரி மரங்களுடைய வகைகளோட தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். போனமா முதல்ல பார்த்தது வந்து ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீனா என்னன்னு பார்த்தோம். இரண்டாவது பார்க்க போறது என்ன அப்படினா கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்னன்னா இது ஒரு பைனரி ட்ரீயா இருக்கணும். ஆனா என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு நோடோ ஒவ்வொரு சப்ட்ரீ இருக்கு இல்லையா, இல்ல ஒவ்வொரு நோடு அதில் வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டு சில்ட்ரன் இருக்கணும். அதே போல் அந்த சில்ட்ரன் இப்போ எந்த லெவலில் இருக்குதோ அந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிவடைஞ்சிருக்கணும் ரெண்டு ரெண்டு பிள்ளைகளோட. நான் வந்து லெவலுங்கிறத வந்து நான் என்னங்கிறத உங்களுக்கு பைனரி ட்ரீயோடைய ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன். லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பைனரி ட்ரீயோடைய லெவல் வந்து இப்போ 3ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 3 லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தனை நோடும் பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு பிள்ளைகளோட முடிவடைந்திருக்கணும். அது மாதிரி முடிவடைந்திருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீன்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு படம் காமிச்சேன்னா புரியும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அட் லெவல் 3. லெவல் 3னா நான் உங்களுக்கு லெவல்லாம் என்னென்னு மறந்துருந்துச்சுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து லெவல் 0, இது வந்து லெவல் 1, பியும் சியும் வந்து லெவல் 1, டிஇஎஃப்ஜிங்கிறது லெவல் 2, இந்த லாஸ்ட் லைனில் இருக்கிறது லெவல் 3. ஸோ லெவல் 3ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெவல் 2வில் இருக்கிற நோட்ஸுக்கும் இரண்டு இரண்டு பிள்ளைகள் லெவல் 3யில் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நீ பிசியோடு நிறுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ ஏங்கிறது ஒரு நோடு, அது வந்து பிசியோடவே நின்றுருச்சு, அவ்வளோதான் உங்களுக்கு இருக்குது மொத்தமே அப்படின்னா நீங்கள் அது ஒரு பைனரி ட்ரீன்னு சொல்லலாம், ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீன்னு சொல்லலாம், இல்லை கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்லலாம். ஓகேவா? கம்ப்ளீட் பைனரி ட்ரீ வித் லெவல் 1ன்னு சொல்லலாம். ஸோ இல்லை இங்கே வந்து டிஇஎஃப்ஜியோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீயாக தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீயாக இருக்கிறது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீயில் உங்களுக்கு 0 சில்ட்ரன் இருந்தாலும் அது ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீ தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே கம்ப்ளீட் பைனரி ட்ரீயில் 0 சில்ட்ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது. கம்பல்சரியாக எல்லா நோட்ஸுக்கும் இரண்டு ரெண்டு பிள்ளைகள் இருக்கணும், அதாவது இரண்டு ரெண்டு சப்ட்ரீஸ் இருக்கணும், இல்லை இரண்டு ரெண்டு நோட்ஸ் இருக்கணும், இல்லை லீவ்ஸ் இருக்கணும், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீங்கிறது என்னென்னா எந்த நோடாக இருந்தாலும் அதுக்கு கம்பல்சரியாக இரண்டே இரண்டு சப்ட்ரீஸ் மட்டும்தான் இருக்கணும் அட் த மேக்ஸிமம் லெவல். ஓகேவா? இப்போ இது 3 லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இரண்டு ரெண்டு நோட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பைனரி ட்ரீ. எக்ஸ்டெண்டட் பைனரி ட்ரீனா என்ன அப்படின்னா ஒரு பைனரி ட்ரீயை நம்ம பார்க்குறோம், ஆனால் அதை வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீயில் நம்ம வந்து அதை ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீயாக மாற்றுறோம். ஸோ ஒரு பைனரி ட்ரீ இருக்குது. ஸோ இது வந்து பைனரி ட்ரீ ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே இரண்டு ரெண்டு நோட்ஸ் தான் இருக்குது. ஏங்கிறதுக்கு ரெண்டு நோடு இருக்குது, பிக்கு ரெண்டு நோடில் ஒரு நோடு இருக்குது, இன்னொரு நோடு இல்லை. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே இரண்டு நோடு இருக்குது. இது வந்து ஒரு பைனரி ட்ரீ. ஒரு பைனரி ட்ரீயை வந்து நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீயாக மாற்றணும் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் பைனரி ட்ரீன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம ஒரு டம்மியாக நம்மளே ஒரு நோடை ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை ஆட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் பைனரி ட்ரீயாக மாற்றுறோன்னு அர்த்தம். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா பிசின்னு ரெண்டு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே நோட்ஸில் இருக்குது. பிக்கு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு நோட் மட்டும்தான் இருக்குது, ரைட் சைட் சப்ட்ரீ இல்லை. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிக்கு நான் ஒரு டம்மியாக ஒரு நோட் நானாகவே ஆட் பண்ணுறேன். அது மூலயமா அதை வந்து எக்ஸ்டெண்டட் பைனரி ட்ரீயாக மாற்றுறேன். அதே மாதிரி டிங்கிற நோடுக்கு லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே இல்லை, அதனால் நான் ரெண்டு நோடு வந்து ஆட் பண்ணுறேன். சிக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இருக்குது, ஸோ ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே ஜிக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு சப்ட்ரீ இல்லை, ஸோ நான் லெஃப்ட்டு ஆட் பண்ணுறேன். என்னுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இல்லை, ஸோ ரெண்டு டம்மி நோடு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இருக்குது ரைட் இல்லை, ஸோ நான் ரைட் சைடு நோடு வந்து ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஓக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரீயுமே இல்லை சப்ட்ரீ, ஸோ ரெண்டுமே நான் ஆட் பண்ணுறேன். 600 binary tree na ennan puriyum nenikiren namu oru dummy a oru node vandu namu add pandrom adha vandu strictly binary tree a maatradhukku adhu dhaan vandu extended binary tree adutha pathina skewed binary tree enna appadina ipa vandu oru binary tree la left side right side rendu node irukonu sollirukken skewed binary tree na enna na one left side illa right side so adu mattum dhaan dominant ah irukum so left child node illana right child node and the one side mattume ungalku nodes irundite irukum adha vandu skewed binary tree nu solittu solrom so idla ellathukkume pathinga na ella node me ore oru child mattum dhaan irukum innoru side la vandu child irukadu ipo nee left skewed tree nu vechikitinga appadina left child mattum dhaan irukum okay va நம்ம ரைட் skewed tree ன்னு வச்சிட்டீங்கன்னா ரைட் சைல்ட் மட்டும் தான் இருக்கும் ஓகே இதுதான் வந்து skewed tree சோ left skewed tree right skewed tree நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சோ இது வந்து left ஏனா left side மட்டும் தான் child இருக்கும் aங்கிறது root rootல இருந்து left side child இருக்கும் மறுபடியும் bங்கிறது root இது left side இது left side rightனா right side மட்டும் தான் டாமினன்ட்டா இருக்கும் சோ இது வந்து left skewed binary tree right skewed binary tree So next part வந்து அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்